ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து ஃப்ரைடே. அண்ட் எங்கே போகிறோம்னா புதுப்பேட்டை தான் போகிறோம். அண்ட் லாஸ்ட் வீடியோலாம் பார்த்துன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்மளோட Ns200 வந்து நம்ம ஃபுல்லாக ரெடி பண்ணியிருப்போம், ரெடி பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், ஒர்க்லாம் வந்து ஆரம்பிச்சிருப்போம். ஸோ அந்த வீடியோலாம் பார்க்கலாம், செக் பண்ணி பாருங்கள், அப்போ தான் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எதுக்கு புதுப்பேட்டை போகிறோம்னா, Ns200 வந்து ஃபுல் ஃபேரிங் வாங்கணும் மொத்த பார்ட்ஸுமே. ஸோ டேங்க்கு சைடில் வர்றது அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கணும். ப்ளஸ் அது மட்டும் இல்லை, ஷோரூமும் போயிட்டு, அதான் அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் கடை இருக்குல்ல, அங்கேயும் போயிட்டு சில பொருள் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து புதுப்பேட்டையில் வாங்கணும், செட் ஆகாது. ஸோ அதெல்லாம் வந்து ஒரிஜினல் தான் வாங்கி ஆகணும். ஸோ இன்றைக்கி இந்த வேலைலாம் முடிக்கணும். நேற்று வந்து என்ன பண்ணோன்னா, வண்டியில் வந்து எரிஞ்சதுக்கு அப்புறமா என்னெல்லாம் மீந்ததுன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். இது மாதிரி ஒரு கிளிப் ஆட் பண்ணுறேன் பாருங்க. பிரேக் லிவரோட இருக்குது, அது மட்டும்தான். ஆ ஸோ மொத்தமாக வந்து வண்டியில் மீந்ததே இந்த பார்ட்ஸ் மட்டும்தான். ஸோ எல்லாமே வந்து துண்டு துண்டாக தனித்தனியாக வந்து கழட்டியாச்சு பெயிண்ட் கொடுக்கறதுக்கு. ஸோ இன்ஜினும் வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து கருகி ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்கு, கருப்பு கருப்பாக. ஸோ எல்லாத்தையும் வந்து சுரண்டி பெயிண்ட் அடிக்கணும். இது வரைக்கும் ஃபுல்லாக வந்து பிளாக் தான் அடிக்க போகிறோம்னு நினைக்கிறேன், ரிம்மும் சேர்த்து தான். ஸோ மொத்தமாக வந்து அடிக்கணும், எல்லாத்தையும் வந்து பிரித்து குத்தாச்சு. ஸோ இது வந்து ஒரு மூணு நாளில் குத்துருவாங்க. அது கொடுக்குற கேப்பில் நம்ம வந்து மீதி பொருளாக வந்து வாங்கிட்டு இருக்கோம் இப்போ தான். ஸோ இப்போ புதுப்பேட்டை தான் போயிட்டுருக்கோம். என்னென்ன பொருளாக வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன், இருங்க. ப்ளக் அடாப்டரு அது வந்து நம்ம அன்றைக்கி வாங்கவே இல்லை. ஸோ அது இன்னைக்கு வாங்கணும். அப்புறமா வந்து ஃப்ரண்ட்டில் சின்ன ஸ்பாக்கெட் வரும்ல, ஸோ அது கார்டு. அப்புறமா வந்து ஏர் ஃபில்டர் அசம்பிளி அதுவும் வந்து கிடைக்கல, அதெல்லாம் வந்து அன்றைக்கி ஆர்டர் குத்துட்டு வந்துட்டோம். ஸோ அதெல்லாம் வாங்கணும். அப்புறமா வந்து Ns200 லாக் செட்டு, அப்புறமா வந்து கூலண்ட் ஹோஸ் வந்து ரெண்டு வாங்கியாச்சு, இன்னும் ஒன்று இருக்குது, அது வாங்கணும். அப்புறமா வந்து எர்த் கேபிள், ஸோ அது வந்து இன்ஜின்லேருந்து வரும் ஃப்ரேமில் ஃபிக்ஸ் ஆகும், ஸோ அது ஒன்று வாங்கணும். அப்புறமா வந்து ரேடியேட்டர் பைப்பு, பேட்டரி ட்ரே அது வந்து முக்கியம், அதுதான் வந்து கிடைக்கிறது கஷ்டம்னு நினைக்கிறேன். அது கேட்டு பார்க்கணும் ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில், அப்படிலாம் வந்து புதுப்பேட்டையில் தான் பார்க்கணும். அப்புறமா வந்து டெயில் கலர், அப்புறமா வந்து ஹேண்டில் பார் அண்ட் ஹோல்டரு, அது வந்து நாங்கள் நேற்று பைக்கர்ஸ் மாடியூலு சென்னை பைக்கர்ஸ் அங்கங்கன்னு கேட்டோம். சில இடத்துல வந்து ரெண்டுமே இல்லை, சில இடத்துல வந்து ஹோல்டர் மட்டும் தரமாட்டாங்களாம். ஸோ அது வந்து நிற்குது, என்ன பண்ணுறது தெரில. அப்புறமா வந்து கார்பரேட்டர் மேனிஃபோல்டுன்னு சொல்லிட்டு அது ஒன்றாந்து தெரில. அப்புறமா வந்து செயின் பேடு, அப்புறமா வந்து ஃபேரிங் மொத்தமாக வாங்கணும். என்னென்ன ஃபேரிங்னா ஹெட்லாம்ப்பு சைடில் வரும்ல ரெண்டு அது, அப்புறமா வந்து வைசரு, அப்புறமா வந்து ஸ்பீடோ ஃப்ளாப் அது நான் தெரில நம்மளுக்கு, அப்புறமா வந்து ஃப்ரண்ட் மட் கார்டு அண்ட் ஃப்ளாப், அப்புறமா வந்து ரேடியேட்டர் கவுளு, அந்த ரேடியேட்டர் மேலே ஒரு சின்னதாக கார்டு மாதிரி வரும்ல அது, அப்புறமா வந்து டெயில் அண்ட் இன்னர் கவுளு, அப்புறமா வந்து டேங்க் டாப் அண்ட் சைடு டேங்க் ஃபுல்லாக வேணும், சைட் கவர் ரெண்டு சைடு வருமா அது, அப்புறமா வந்து ரேடியேட்டர் ஃபேரிங்கு ரேடியேட்டர் பக்கத்தில் வர்றது, அப்புறமா வந்து அண்டர் பெல்லி, ஆமாம் அண்டர் பெல்லியும் தேவை. இது எல்லாமே வந்து எரிஞ்சு போச்சு. ஸோ மொத்தமாக வந்து வாங்கி ஆகணும் செட்டாக. ஒரு கடையில் வந்து கேட்டால் வேலைக்கு ஆகாது, லைனாக வந்து எல்லா கடையிலையும் கேட்டு எங்கே வந்து கம்மியாக இருக்கோ அங்கே வாங்க வேண்டியதுதான். அண்ட் எந்த கலராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா வந்து நாங்கள் அடிக்க போகிறது பெயிண்ட்டு. ஸோ ஏதோ ஒரு கலர் எது கடையிலும் வந்து வாங்க வேண்டியதான், செகண்ட்ஸில் வாங்கிட்டு நம்ம நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ண வேண்டியதான். ஓ கான்வெகேஷன் MGR-ல அதான் இவ்வளோ வண்டி போல, எவ்வளோ வண்டி லைன்னா. ஸோ இன்றைக்கி போய்ட்டு இந்த வேலைலாம் முடிக்கணும், எவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டு தெரில. ஸோ எந்த கடையில் வாங்க போகிறோன்னுன்றதெல்லாம் நான் தெளிவாக சொல்கிறேன் புதுப்பேட்டை போயிட்டு. நம்ம அண்ணன் என் தம்பி வந்து MT-15 அந்த மிரர் மாட்டோம்ல, ஸோ அங்கே புல்லட் மாதிரி ஒன்று வருமே அது வந்து வாங்க சொன்னான். ஸோ அதுவும் வந்து வாங்கிட்டு வரணும். ஸோ இந்த வேலைலாம் இன்றைக்கி முடிச்சே ஆகணும், பார்ப்போம். September 1 வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னா 1st கரெக்டாக வந்து டெலிவரி எடுத்துடலாம் வண்டி, பக்காவாக வேறு லெவலில் ரிவீல் பண்ணி பார்ப்போம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. கைஸ் பெயிண்ட்டு வந்து நாங்கள் தான் வந்து அடிக்க போகிறோம் பக்காவாக வேறு லெவலில், நாங்களே வந்து கலர் சூஸ் பண்ணி. ஸோ எல்லாமே வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி வந்து Ns200 வச்சுருக்கவங்க, மாடிஃபிகேஷன் பண்ணுறவங்க யாருக்காச்சும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த இயருக்குள்ளே ஒரு 20K அடிக்க முடியுதான்னு பார்ப்போம். நிறைய பேர் வந்து புதுசாக பார்க்குறீங்க பட் ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல, ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வேறு லெவல் வீடியோஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஃபஸ்ட் தான் வந்து வீடியோ வந்து ரேராக போடுவேன், ஸோ இப்போலாம் வந்து ரெகுலராக போட்டுருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், பார்த்து பண்ணி விடுங்க. சிரோகா கேஸ் நான் வந்து இதோட ஸ்ட்ரீட்டாக அடிக்கிற வெயிலில் காஞ்சிட்டு புதுப்பேட்டை போயிட்டு ரெண்டிட்டு பண்ணுறேன். ஸோ கேஸ் புதுப்பேட்டை உள்ளே வந்தாச்சு. அண்ட் வெள்ளிக்கிழமை நீங்கள் நிறைய கடையை வந்து மூடி தான் இருக்கும்,
இங்கே தான் நம்ம லாஸ்ட்டாக வந்து ரிம்மில் ஸ்டிக்கர்லாம் வச்சு ஞாபகம் இருக்கா? சரி, ஏதாச்சும் ஒரு கடையில் போய் கேட்கணும் ஃபஸ்ட்டு. இங்கேயும் அந்த இது வேற போகிறாங்களா ட்ரைனேஜ்? சும்மாவே இந்த ஏரியா டிராஃபிக் ஆகும். கேட்டு பார்ப்போம் ஏதாச்சும் ஒரு கடையில். இதோ இந்த கடையில் தான் நம்ம வந்து பிபிஎஃப் போட்டோம். கேஎஸ்ஆர் ஸ்டிக்கர் ஷாப்னு இருக்கேன். ஆனால் எத்தனை வருவாங்கடா சொன்னால? ஆ, ஆமாம், ஃபுல்லாக ஒரு ரவுண்டு ஸ்டீ. அப்புறமா வந்து ஒரு ஒரு கடையாக கேட்டு பார்ப்போம். சும்மா என்னான்னு கேட்கறது தான் கூப்பிடுவாங்க. தெரிஞ்ச ஒரு மாதிரி கூப்பிடுவார் ஆள். ஆ, இது உள்ளேயும் கிடைக்கும். இன்னொன்று ரைட்டில் ஒரு பெருசாக ஒன்று இது, அது உள்ளேயும் கிடைக்கும். நம்ம இது பண்ணுவோம்ல ஒருவேளை இந்த சந்து தானா அது? வண்டி எங்கண்ணா வரமா உடம்பு? ஆஹா, வாய்ப்பே இல்லை. அப்படியே ஒரு ஒரு கடையாக கேட்டுன்னு போவோம். ஆ, ஆ போகலாம். டே விட்டுறியா வருமா? சரி ஓகே கைஸ், நான் வந்து போயிட்டு உள்ளே ஒரு ஒரு கடையாக கேட்டு பார்க்குறேன். எந்த கடையில் வந்து செட் ஆகுதோ வாங்குற மாதிரி இருந்தால் நான் சொல்கிறேன். சுரேஷ் மொத்த பொருளும் வந்து வாங்கியாச்சு. இன்னும் ஒரு சில சில்லற பொருள் மட்டும் கிடைக்கல. இதோ இங்கே தான் வந்து வாங்கணும், ஆர்ஜே மொட்டாஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்தீங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த இதுதான். ஸோ எல்லாத்தையும் வந்து இப்போ இந்த பையில் போட்டு அப்படியே போக வேண்டியதான். போக முடியுமா பத்துவான்னு தெரில, பார்ப்போம். ரெட் கலர் வாங்கியிருக்கோம், பெயிண்ட் தான் அடிக்க போகிறோம். அதனால் வந்து எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உள்ள போல்டு அதுக்கேற்ற கிளாம்ப்லாம் வந்து பக்காவாக இருக்குது. மொத்த மொத்தாலாம் போட முடியாது போலயே. ஃப்ரெண்டு வந்து அந்த வைசரு இன்னும் சில பொருளை வந்து வாங்கினிருக்கான் அந்த அங்கே ஒரு கடையில். இது வரைக்கும் மொத்தமாக 3,750 ரூபா ஆச்சு. பீஸ் நல்லாயிருக்கு பக்காவா. நான் உள்ளே போகாது போலியே. ஃப்ரண்ட்டு மட்கார்டு வந்து ஆர்எஸோடது வாங்கிட்டோம். ஸோ ஆர்எஸோட சஸ்பென்ஷனும் ஐ மீன் அந்த ஃபோக் இருக்குல்ல அதுவும் என்எஸ்டும் வந்து சேம் தான். ஸோ வந்து ஆர்எஸோடது வாங்கியாச்சு. யாரும் வந்து ஆர்எஸ் போட்டுருக்க மாட்டாங்க, நம்ம தான் வந்து ஃபஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி எரிஞ்சு போன வண்டி யாரும் ரெடி பண்ணியும் நான் பார்த்தது கிடையாது. அதுவும் நம்ம தான் வந்து ஃபஸ்ட்டு பண்ணுறோம். ஏன்னா அத்தனை வருஷம் இந்த வண்டியை வந்து உடலாக முடியாது, வாய்ப்பே இல்லை. ஸோ இதுவரையும் யூடியூப்லேயும் சரி எங்கேயுமே நான் கேள்வியும் பட்டது கிடையாது இந்த மாதிரி எஞ்ச வண்டியை வந்து ரெடி பண்ணுற மாதிரி. சின்ன சின்னதாக லைட்டானா பரவாயில்ல, மொத்த வண்டியுமே காலி நம்மளுது. எப்படியாத்தி உள்ளே போட்டாச்சு. ஸோ அவ்வளோதான். இன்னும் வேறு என்ன பொருள் வாங்கணும்னு சொல்லிட்டு தெரில, அவனுக்கு தான் தெரியும். கேட்கணும், பார்ப்போம். சுவைஸ் ஃபைன்லாம் வந்து முக்காசி வாங்கியாச்சு. இன்னும் வந்து அண்டர் பெல்லி இது எங்கே ஒன்று வரும்ல, ஸோ அது ஒன்று வாங்கணும். அப்புறமா ஐயோ பல்லண்டா. அப்புறமா டியூக் ஹேண்டில் பார் வாங்கணும். டியூக் ஹேண்டில் பார் இங்கே எவ்வளோ ஆகும் தெரில, வெளியில் 1,500 சொல்கிறாங்க. ஒரு 200-300 கம்மியாச்சுன்னா கன்ஃபார்ம் வாங்கிடலாம். அதுக்கப்புறம் இன்னும் சில பொருள்லாம்
அது ஸ்பேர்ஸில் போய் வாங்க வேண்டியது கரெக்டா. ஐயோ ஆ போகலாம் போகலாம் உட்காரலாம் பிளாஸ்டிக் தானே வெயிட் இல்லை. ஆ போகலாம் போகலாம் பத்து ரூபாய் பஸ் வருது. எப்படி தான் பூச்சி உட்காரது தெரியலையே. இதுக்கே இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. மொத்தமாக எவ்வளோ ஆச்சுன்னா ஒரு 4500 ரூபாக்குள்ளே ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து வைசரில் வைசரு அப்புறமா வந்து ஹெட்லைட்டுக்கு ரெண்டு சைடு வரும்ல பிளாஸ்டிக்கு, ஸோ அது வாங்கினோம். எல்லாம் சேர்த்து ஒரு 3750 அப்புறமா அது ஒரு 850 இப்போதைக்கு இவ்வளோ ஆயிருக்கு. இன்னும் டியூக் ஹேண்டில் பார் வாங்கினோம், ஹோல்டரோடு சேர்த்து வாங்கணும், பிளாக் கலர் தான் வாங்கணும். சிலர் போட்டால் வந்து அசிங்கமாக இருக்கும் லைட்டாக அத்தனை துண்டாக தெரியும் அது மட்டும், அதனால் பிளாக் தான் வாங்கி ஆகணும். பார்ப்போம். ஸோ கைஸ் புதுப்பேட்டையில் வாங்க வேண்டிய பொருளாக வாங்கியாச்சு. இப்போ வந்து அண்டர் பெல்லி மட்டும் கிடைக்கல, அது வந்து ஒரு சைடு தான் பேர்ன் ஆகிடுச்சு, இன்னொரு சைடு நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அது ஒரு மட்டும் புதுசு தான் வாங்கி ஆகணும் போல் ஒரு சைடு மட்டும். ஆனால் ஒன்று மட்டுமே 550 ரூபா அதான் வந்து பார்க்கறது தான் இருக்குது. வேறு வழியில் வாங்கி தான் ஆகணும். மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு வாங்கியாச்சு. இப்போ வந்து அந்த வின் ஆட்டோன்னு சொல்லிட்டு ஒரு லாஸ்ட் டைம் பஜாஜ் ஸ்பேர் கடை போயிருந்தோம்ல, ஸோ இப்போ அங்கே தான் போகிறோம். வடப்பள்ளியில் போயிட்டு கூலண்ட் பைப் வந்து ரெண்டு வாங்கிட்டேன்னு ஒன்று வாங்கணும். ஸோ அந்த சில சின்ன சின்ன பொருள்லாம் இருக்குது, ஸ்ப்ராக்கெட்டோட கார்டு வாங்கணும், அதெல்லாம் மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். இது வரைக்கும் 4000 ரூபாய்க்குள்ளே ஆயிருக்கு, 4500 ரூபாக்குள்ளே மொத்தமாக வந்து 5000 ரூபாய்க்குள்ளே முடியணும். பார்ப்போம் இதை எடுத்துன்னு போயிட்டு இதோட வந்து பெயிண்ட்டு கொடுக்க வேண்டியதான். ஏதோ ஒரு ப்ளக் வாங்கணும்ல. ஓகே இது அந்த செயின் ஆண்ட ஒரு மாதிரி தானே. ஓகே ஓகே ஸோ கைஸ் இது வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் வாங்கினது மட்டுமே ஒரு 6000 ரூபா. இங்கே வந்து என்ன வாங்கினோன்னா லாக் செட்டு வாங்கினோம், அப்புறமா ஆ இல்லை இரு ஆமாம். ஸோ நம்ம முந்தானே தந்து வாங்கினோம்ல அதே கடை தான். லாக் செட்டு வாங்கினோம், அப்புறமா வந்து ஃப்ரண்ட்டில் ஸ்ப்ராக்கெட் வரும்ல ஸ்ப்ராக்கெட் கார்டு, அப்புறமா செயின் வந்து ஃப்ரேமில் உரையாமல் இருக்குது அந்த ரப்பர் மணி ஒன்று வரும் அது ஒன்று, எல்லாம் சேர்த்து ஒக்கட்டா போலாந்தில் போலாம் போலாம். வேறு வச்சு நான் வரவே முடியல. ஸோ இது வரைக்கும் வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இன்றைக்கி வரைக்கும் ஒரு 6000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம், ஓரளவு எல்லாம் வாங்கியாச்சு. இன்னும் வந்து கூலண்ட் ஹோஸ் பைப் வந்து கிடைக்கல, அது வந்து வரவே இல்லையா. அப்புறமா வந்து பேட்டரி ட்ரே கிடைக்கல, இது மாதிரி சில பொருள்லாம் கிடைக்கல. இன்னொன்று வந்து இன்னொன்று சிவராஜ்னு ஒரு கடை சொன்னாங்க, சிவராஜ் அப்புறமா வந்து வேறு ஏதோ ஒரு பஜாஜ் இருக்கான்னு சொன்னாங்க, அங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னாரு இவர். அப்போ இவர் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படி இல்லைனா வந்து ஃபோன் பண்ணுறேன் நாளைக்கு, இல்லைன்னு சொன்னால் அங்கே ட்ரை பண்ணுங்க அப்படின்னாரு. ஸோ பார்க்கணும். டியூக் ஹேண்டில் பாரும் வந்து கிடைக்கவே இல்லை. பைக்காஸ் மாடியூலில் வந்து ஈவினிங் தான் வருமா, டைம் இப்போ 2 தான் ஆகுது, அது வரைக்கும் என்ன பண்ணுறது ஈவினிங் வரைக்கும், அதனால் வந்து வீட்டுக்கே கிளம்புறோம். ஸோ இன்றைக்கி வந்ததுக்கு ஓரளவுக்கு வாங்கியாச்சு பொருள். இப்போ வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு தான் வந்து இது எத்தனை போயிட்டு பெயிண்ட் கிட்ட கொடுக்கணும் பெயிண்டர் கிட்ட. இதோட வந்து எல்லாம் பெயிண்டர் கையில் தான் இருக்குது. வண்டி அவுட் லுக் வந்து அவர் தான் எடுத்துகிட்டு வரணும் பயங்கரமாக. கலர் மட்டும் நாங்கள் சூஸ் பண்ணி சொல்லிட்டோன்னு வைங்க, அவ்வளோதான் முடிஞ்ச வேலை. இப்போ பார்ப்போம் எப்படி தான் வந்து வருதுன்னு சொல்லிட்டு. அண்ட் கைஸ் இந்த BS3 NS-ஓட ரிவ்யூ வந்து வேணால் சொல்லுங்கள், நான் வந்து போடுறேன். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க இதுக்கு முன்னாடி, ஸோ வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து போகிறேன் கண்டிப்பாக. சரி ஓகே, இந்த வீடியோ வந்து நான் அதோட எண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நாளே முடியல, வெயில் வந்து காஞ்சி உட்காரவே முடியல இது வேறு பிடிச்சிங்கன்னு. ஸோ நான் இதோட வந்து நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். அந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
அண்ட் வண்டி வந்து வேறு லெவலில் எடுத்துன்னு வரும் பக்காவாக. ஸோ எல்லாம் வந்து பார்க்கணுன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து யாருக்குன்னா ரெண்டு மூணு பேருக்கு ஷேர் பண்ணி கொடுங்க, யார் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ. நம்ம வந்து இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.